வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து ஏற்கனவே விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்லேயும் வேலுமணி அவர்கள் வீட்லேயும் ரெய்ட் நடந்தது. அதில் வந்து ஒன்றுமே கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு வேலுமணி முதல்ல சொன்னார். இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்ன விஷயம் என்னென்னா, இவ்வளோ வாகனங்களை எடுத்திருக்கிறோம், இவ்வளோ நகைகளை எடுத்திருக்கிறோம், இவ்வளோ பென் டிரைவை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி விஜயபாஸ்கருடைய வீட்லேயும் இவ்வளோ ஆவணங்களை கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலுமணி அவர்கள் சொல்கிறது உண்மையா இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்கிறது உண்மையா, யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஊடகங்கள் இதுவும் வருது அதுவும் வருது. இருந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்கிறது வந்து ஆத்தன்டிக் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாட்டு ஆளுது அப்படின்னு இன்னைக்கு வந்து வேலுமணி அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். மடியில் கனம் இல்லைன்னா சொன்னார். எல்லாத்தையும் தாண்டி சட்டுன்னு இப்போ நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சோதனை நடத்துனாங்க, தொடர்ந்து சோதனை நடத்திக்கிட்டே இருக்காங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலையும் அது பரவலாக பேசப்பட்டுருக்குது. மாதம் ஒரு அமைச்சர் அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி முறைகேடுன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், எல்இடியை வந்து ஒரு பல்பு 10 ரூபான்னா 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டார், 3 மடங்கு வாங்கிட்டார், 500 கோடி ஓடல். அது இல்லாமல் டெண்டர் முறைகேடு வழக்கு, அதில் வேண்டியப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுத்து அதில் ஊழல். சிட்டி அதாவது வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேரில் அதுலேயும் ஊழல். ரோடு வந்து தேவையில்லாத இடத்துலலாம் ரோடு போட்டாங்க, அந்த ரோடை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு முன்னாடியே 7 வருஷத்துக்கு முன்னாடியே பணம். இது நிறையா பேசும்போது ஒன்றுமே புரியாது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம், இன்றைக்கி நடந்த ரைடில் பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடியை எங்கே வாங்கியிருக்காங்கன்னா, புரசவாகத்தில் ஒரு கடையில் பல கோடி ரூபாய்க்கு எல்இடி வாங்குகிற கடை பார்த்திங்கன்னா, அந்த கடைக்கும் அந்த பணப்புழக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நமக்கே ஒரு ஆச்சரியமாகுது. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தை கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, ஒரு டிவியோ ஏதோ ஒன்று கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, அது வந்து இத்தனை கோடிக்கு ஒரு விஷயத்தை கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, அந்த நிறுவனமுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும், இது வந்து சும்மா பெட்டி மாதிரி இருக்குது, அங்கே இத்தனை கோடி பண்ணாங்களா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியம். அதாவது எப்பயுமே சர்க்கம்ஸ்டன்டன்ஸ் அப்படிமோல்ல, முகாந்தரம் இல்லைன்னா ஒரு கேஸ் நிற்காது. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போதே சில விஷயங்கள் நல்லாவே தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இப்போ சின்ன கடையில் இவ்வளோ ஒரு ரொட்டேஷன், ஒரே ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து டெண்டர் வந்து ஒரு 5 டெண்டர் போயிருக்குது ஒரே மெயில் ஐடியிலேருந்து. இது இல்லாமல் மருத்துவ கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுக்குற கேஸ், இது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரோட அன்புமணி அவர்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையாக இருந்த கேஸ், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பிஜேபி இதை வச்சு தான் அவங்க மிரட்டிகிட்டு இருக்காங்களாம் ரொம்ப நாள் சொன்னாங்க, அப்புறம் அவங்க மேலே கேஸ்லாம் கூட இது பண்ணாங்க, அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது முறைகேடு நடந்ததா இல்லையா, தேனி அந்த பாலாஜிநாதன் அவர்கள் பேராசிரியரை வந்து டீனை வந்து அவங்க வீட்லேயும் ரைடு பண்ணியிருக்காங்க, மோகன் குமாரமங்கலம் சேலம் அவங்க அந்த டீனையும் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுவதுன்னா அவர்கள் மேலே கேஸ் போடுறது இது முதல் தடவை இல்லை, ஏற்கனவே நிறைய முகாந்திரம்லாம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து 1.5 வருஷமாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு வேலுமணி அவர்கள் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, எங்கள் மேலே கவனம் செலுத்துறீங்களே அப்படின்னு சொல்கிறது மக்கள்கிட்ட எந்த விதத்தில் எடுபடும் அப்படின்னு தெரில. ஒன்று நமக்கு 2 சந்தேகம், அப்புறம் வந்து வேகமாக பேசுகிறோம். 2வது விஷயம், இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டம், பெருந்திரளான கூட்டம் வந்து ஆர்ப்பரித்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கோயம்புத்தூராக இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூருக்கு வேண்டிப்பட்டவங்க யாராட்டையா நீங்கள் கேளுங்கள், நம்மளும் விசாரித்து தான் பேசுகிறோம். இதற்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமி வரும்போது இருந்த கூட்டம் இந்த தடவை இல்லை. நல்லாவே வெளிப்படையாக சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் வேலுமணி முடங்கி விட்டார், இப்போலாம் வெளியே வரதில்லைங்க அவர், சும்மா இது அரசியல் பண்ணுறாரு, பெருசான அவங்க ஆக்டிவாக இல்லைங்கிறாரு. எப்பயுமே பணத்தை விட பவர் வலிமையானது, அதிகாரம் கையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தார், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது, பேசும் இது எப்படி இருந்தார், அவரும் ஓபிஎஸ் மற்றவங்கெல்லாம் எப்படி ஒன்றா இருந்தாங்கிறது நம்ம கண்கூடாக தெரியும். இதில் வந்து யாருக்கு ஆதரவாகோ யாருக்கு எதிராகவோ நமக்கு இல்லை, சரியோ தவறோ சட்டமன்றத்திலிருந்து MK Stalin அவர்கள் அந்த சட்டையெல்லாம் இது பண்ணிட்டு சட்டையெல்லாம் அவங்கள இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார். ஏன்னா அன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிய டோன் வேறு,
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனைக்கு முன்னாடியே திமுக பெருசாக அவங்க எதுக்கலை, இப்போ திடீர்னு திமுக எதுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. மக்கள் என்ன நினச்சிருக்காங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வராதா. கடந்த காலங்களில் நிறைய பார்த்துட்டோம், திராவிட கட்சிகளுக்கு மாற்று கீற்று எல்லாத்தையும் தாண்டி திராவிடத்திலேயே வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் மக்களிடம் நிறைய இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஆரம்பிக்கும் போது அந்த இயக்கம் இருந்தது, விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது அந்த இயக்கம் இருந்தது, இதெல்லாம் நிறைய பழைய வைகோ வரை வெளில வரும்போது ஒரு இயக்கம் இருந்தது, இன்னமும் வெற்றிடம் இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியுமா. இன்னைக்கு இது யாராவது ஒருத்தர் பூசா வரணும்பா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், இவர்கள் அவர்கள் மேலே தப்பு சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறோம், திமுக பழிவாங்குது நடவடிக்கைன்னு இருக்கட்டும், நீங்கள் தவறு பண்ணீங்களா இல்லையா. ஏன்னா இது வந்து அறப்போர் இயக்கம் வந்து திமுகவுக்கு ஆதரவானது அப்படின்னு சில பேர் கூட சொல்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக ஆட்சியில் ஒரு விஷயம் பண்ணார், அது ஹைகோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் போய் இன்றைக்கி வந்து சரியோ தவறோ அதை வந்து இல்லை இல்லை நீங்கள் நடத்துங்கண்டாங்க. உடனே பிஜேபி செந்தில் பாலாஜி மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, இன்றைக்கி இவ்வளவு ரெய்டு நடக்குது பாஜக அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. நாங்கள் தனித்துவம், நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இது ஏன் பிஜேபி பேசலை. உன்னை இன்னொருத்தர் பிஜேபி ஆதரவு கேட்பாங்க, திமுக மட்டும் சரியா அப்படின்னு கேட்பாங்க. நான் எல்லாத்தையும் யாரையும் நம்ம வந்து யார் தவறு செய்தாலும் தவறு தவறு தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று தானே பிஜேபி சொன்னாங்க. பிஜேபி எல்லாத்துலேயும் கவனம் எடுத்துக்கணும்ல. ஏன்னா நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணது ஒரு வேலை, நீங்கள் வந்து இல்லை இல்லை பழிவாங்க நடவடிக்கை, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ரைடு பண்ணாங்களே, இப்போ அதுக்கு என்ன பதில். எல்லாத்தையும் தாண்டி இந்த மருத்துவ கல்லூரிக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையும் சேர்த்து வருது. இது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஏற்கனவே வேலுமணி அவர்கள் மீதும், ஏற்கனவே விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, பல ரைடெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இது வந்து ஏன் தாமதமாகுது மக்களுக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, சாதாரணமான நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்கிற விஷயம்லாம், லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்கிட்டுருக்குங்க, அவங்களுக்கு வேலுமணி மேலே கேஸ் இருக்குது, தங்கமணி மேலே கேஸ் இருக்குது, வீரமணி அவர்கள் மேலே கேஸ் இருக்குது, ராஜேந்திர பாலாஜி மேலே அந்த ஆவின் பால் அந்த விஷயத்தில் கேஸ் இருக்குது, காமராஜர்கள் மேல கேஸ் இருக்குது, வீரமணி மேலே கேஸ் இருக்குது, இன்னும் நிறைய அமைச்சர்கள் மேலே வந்து வழக்குகள் வந்து போடுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் வந்து வேகம் எடுக்கலை வேகம் எடுக்கலை நீங்கள் கேட்க முடியாது. ஏற்கனவே கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா மீது வந்து 91-96 91-96 நடந்த ஊழல், அதாவது சொத்து குவிப்பழக்கம் ஆகட்டும், இந்த கலர் டிவி ஊழல் ஆகட்டும், இல்லை வந்து லண்டன் பிளசன் ஸ்டே ஹோட்டல், அப்போ நடந்த விஷயங்கள் என்ன, அந்த எனக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அந்த கேஸ் நடந்தது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது நடக்கும், அப்புறம் நிற்கும். அது நடுவில் டான்சி கேஸ், டான்சி கேஸை வந்து அரசாங்க நிலத்தை வாங்கிட்டதா ஜெயலலிதா அம்மா மேலே குற்றச்சாட்டு, அதுக்காக அவங்க மறுபடியும் அந்த அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கண்டிச்சிச்சு அதுக்குள்ள, அது வந்து தவறு வந்து சரியாயிருமான்லாம் கேட்டாங்க, அப்புறம் அது கேஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த சொத்து குவிப்பாளருக்கு அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுச்சு. அதே போலத்தான், ஏன்னா 15-18 வருஷம் இந்த கேஸை நடத்தி அதுக்கப்புறம் தான் கன்விக்ட் ஆகிறாங்க ஜெயலலிதா அம்மா. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது கண்டிப்பாக வெளில வந்தேன், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 1.5 வருஷம்தான் ஆயிருக்குது, இது வந்து ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வைக்கணும். ஏன்னா பணப்பரிவர்த்தனைலாம் இருக்குது, அந்த பணப்பரிவர்த்தனை கரெக்டாக போகணும். நாளைக்கு வேலுமணி அரெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வெளியில் வந்தாருன்னா அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் கன்விக்ட்னு சொல்லணும்னா அதுக்கு கரெக்டாக ஆதாரத்தை திரட்டணும். டெண்டர் முறைகேடு வழக்கு அதில் என்ன, ஏன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 4-5 வழக்கில் வந்து உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் வச்சு உங்களை கார்னர் பண்ணிட்டோம்னா நீங்கள் வெளியிலே வர முடியாது. வாய்தா கேஸு கீஸு அதுக்கப்புறம் இது வந்து வேலுமணி அவர்களுக்கு தெரியும். இன்னமும் இன்றைக்கும் ரகசியமாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்குதுங்கிறது உண்மையா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இன்னமும் நீங்கள் வெளியில் வந்து திமுக அப்படி இப்படின்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஓபிஎஸ் தரப்பே அதை சொல்லுது, இல்லைல்ல ஒரு அண்டர்க்ரௌண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்குங்க அப்படின்ட்டு. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, மறுபடியும் சொல்கிறோம், சாதாரணமாக நம்ம ஒரு திமுக எல்லாருக்கும் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தாலும் திமுக தரப்பில் இருந்தால் நம்ம எப்படி பார்ப்போம். இவ்வளவு தூரம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பழிவாங்கும் நடவடிக்கை,
வேலுமணி அவர்கள் சொல்கிறாரு, நான் வந்து இந்த கவர்மெண்ட் அடுத்து எங்காச்சு தான், ஒரு ஊழல் கூட நாங்கள் பண்ணல, ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு திமுக தரப்பு இவங்களை வந்து ஆதாரம் வச்சு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை இப்படியே விடுவாங்களா? காமன் மேனாக கொஞ்சம் நம்ம யோசனை பாருங்கள். 2024 தேர்தல் வரத்துக்குள் கண்டிப்பாக தவறு செய்திருந்தால் அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார்கள், மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா திமுக வந்து அதை வச்சு தான் உங்களுக்கு எலெக்ஷன் 2024 போக முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா வேணும்ல. எப்படி வந்து வாஜ்பாய் இருக்கும்போது கார்கில் போர் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயத்தை மையப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் ராமர் கோயில்னு ஒன்று மையப்படுத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு இஷ்யூ கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும். இன்றைக்கி அதிமுக என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் திசை திருப்புறதுக்காக இந்த ரயில். ஜெயக்குமார் சொல்கிறது 16ஆம் தேதி நாங்கள் போராட்டம் வச்சுருக்கோம், அதுக்காக முன்னெச்சரிக்கையாக இது வந்து இந்த ரைடு. இது வந்து கேட்குறவங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னே தெரில. அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ரைடு போராட்டம் பண்ண போகிறாங்க 16ஆம் தேதி. அதுக்கு வேலுமணி அவர்கள் வீட்லேயும் விஜயபாஸ்கர் வீட்லேயுமா ரைடு பண்ணுவாங்க? நமக்கு ஒன்றும் கான்செப்டே தெரியல. ரைட்டு, அப்படியே இருந்தாலும் இப்போ கோயம்புத்தூரில் போகும்போது இவ்வளவு பேர் முதலமைச்சர் முன்னால் கட்சியில் சேர்ந்தாங்களே, வேலுமணி அவர்கள் கோல்டு இருக்குங்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு, அப்புறம் எப்படி கோட்டை விட்டீங்க? எல்லாத்தையும் தாண்டி உள்ளாட்சி தேர்தலில் ஏன் தோத்தீங்க? இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் தோக்குறாரு, ஆனால் அவர் பீரியடில் இருக்கும்போது 18 சட்டமன்ற தேர்தலில் வரும்போது மெஜாரிட்டி கரெக்டாக இருக்கிறது. எப்படி வந்தது மெஜாரிட்டி? கரெக்டாக அந்த சீட்டு மட்டும் ஜெயிக்கிறார், எம்பி தேர்தலில் தோக்குறாரு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சில விஷயங்கள், பல விஷயங்களை செய்யலாம்ங்கிறது பல உதாரணம் இருக்குது. இடைத்தேர்தலில் ஃபார்முலா வேணாங்க, இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கும். இது வந்து திருமங்கலம் ஃபார்முலா பார்த்துட்டோம். ஏன்னா மருங்காபுரி இதாக ஜெயலலிதாமா ரெட்டலை கிடைக்கும் போது நின்று ஜெயிச்சு, அந்த கால அரசியல் இப்போ இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலுமணி அவர்கள் மீது இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்ன விஷயம், இன்னொரு விஷயம் நமக்கு ஒரு சந்தேகம். வேலுமணி அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, சேலத்தை இதில் சென்னையிலலாம் நிறையா வீட்டில் ரைடு நடக்குது, என்னுடைய நெருங்கிய நெருக்கமானவர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி அவங்கெல்லாம் யாருன்னே தெரில, டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. டிவியில் பார்த்து யாருன்னே தெரியாதவங்க வீட்டில் ரைடு பண்ணுவாங்களா? அதாவது அவரே சொல்கிறார் வடவள்ளி சந்திரசேகர் வீட்டில் ரைடுன்னு. ஏற்கனவே வேலுமணி அவர்கள் டெண்டர் கொடுத்த ஒப்பந்ததாரர்கள் இந்த கேஸ்க்குள்ளே வரவங்ககிட்ட தானே ரைடே பண்ண முடியும். இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் இன்னொருத்துக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க வீட்டில் எப்படி ரைடு பண்ண முடியும்? இது வந்து இயல்பாகவே மக்கள் மனத்தில் எழுதலாம். இன்றைக்கி வந்துங்க, இன்னொன்று வந்து ஊடகம். ஊடகம் வந்து ஒரு ஊடகம் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்குன்னாங்க. அதிமுக அரசு இருக்கும்போது ஊடகங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு சார்பா இவங்களுக்கு சார்பா அப்படின்லாம் எப்பயுமே ஊடகம் போனதாக நமக்கு தெரியல. எல்லா காலத்திலையும் சில ஊடகங்கள் சில தவறுகள் பண்ணும். எல்லா ஊடகங்களையும் 10ஆம் வகுப்பா பண்ணுறது வந்து சரியானவங்க தெரியல. அப்படின்னா திமுகவை எடுத்து இன்றைக்கி நியூஸே போடலையா? அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக எடுத்து நியூஸே போடலையா? எல்லா காலத்துலையும் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர்கள் பண்ணுவாங்க. அது உங்கள் காலத்துலேயும் நடந்தது, இந்த காலத்துலேயும் நடக்கும், நாளையும் நடக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களை மையப்படுத்தி தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு வேலுமணி அவர்கள் இன்றைக்கி பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கோபமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா மறுபடியும் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வந்து நாங்கள் வந்து இது பண்ணணும், அதனால் எங்கள் மேலே கோபம். முதலமைச்சரே இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் யாரும் இப்படி இல்லை, இந்த முதலமைச்சர் பண்ணுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், வழியில் கனமில்லை, மடியில் கனமில்லை, மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. இந்த கேஸ் விரைந்து பண்ணுங்க, நடத்துகிறோம். எத்தனை இடத்துல நீங்கள் ரைடு பண்ணீங்க, என்னங்க எங்கள் மேலே கேஸ் இருக்குது, இப்படி இல்லை சொல்லணும். அதாவது உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதலமைச்சர் என்ன சொன்னார் சட்டசபையில், எங்கள் அப்பா குதிர்குள்ளன்னு சொல்கிறாரு, கொடநாடு கொலை வழக்கா, பிரச்சனையில் சீக்கிரம் பண்ணுங்கள், யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே எல்லாத்துக்கும் பாஜகவை உதாரணம் காட்டும் போது பாஜக அத்வானி அவர்கள் என்ன சொன்னார், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது நான் வந்து துணை பிரதமர்லேருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னு ரிசைன் பண்ணிட்டு வந்தார். இன்னும் இப்போ பாஜக சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி மேலே வந்துருச்சு, அதனால் அவர் அமைச்சரை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு நியாயம், ஒருத்தருக்கு ஒரு நியாயம்னா, அப்போ திமுக அதிமுக பாஜக எதுவுமே வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் போவோம். இன்னொன்று மறுபடி நம்ம சொல்கிறோம், இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் மட்டும் மக்கள் கோபத்துலலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அதிமுக இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதாமா அவர்களுக்கு இந்த டான்சி கிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பெருவாரியான வெற்றியை மக்கள் தந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, களத்தை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி பாஜக வளரணும்னு ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஏற்கனவே திமுக பாஜகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரம், என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, வெளிப்படையாக நிறைய பேர் சொல்கிற மாதிரி அதிமுகவை டேமேஜ் பண்ணுறது. இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படியே வச்சுட்டுருக்கோம், இவங்க கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, 16 ஆர்ப்பாட்டமாக அதோடு நிறுத்திடுவாங்க, நம்ம இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். 2024 தேர்தலில் யார் யார் முக்கியமான அமைச்சர்களோ அவங்கள இப்போவே பிளாக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு எல்லா ஊர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க, உங்களுக்கே சொல்லுங்கள், விஜயபாஸ்கர் வந்து முதல்ல மாதிரி பேசி எவ்வளோ நாள் ஆகுது, சிவி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்ட 2-3 அமைச்சர்களை தவிர வீரமணி, தங்கமணி ஏதாவது பேசுகிறாங்களா கொஞ்ச நாளாக? எல்லாருக்கும் அவரவர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இது நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையின் போது வெளியில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, முனுசாமி அவர்கள் பையன் வந்து துரைமுருகன் வந்து இது கொடுத்துருக்காரு, பெட்ரோல் பம்ப் கொடுத்துருக்காருனாங்க. இந்த பக்கம் இவங்க என்ன சொன்னாங்க, செங்கோட்டையன் ஜெயக்குமார்லாம் வந்து முதலமைச்சர் போய் வீட்டில் சந்திக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. சட்டசபையிலே இந்த மாதிரி ஒரு ஆட்சி இல்லை, செல்லூர் ராஜ்லாம் சொன்னாரெல்லாம் பேசினாங்க. அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடி. இன்னும் குறிப்பாக சொல்லுனா ஓபிஎஸ் அவர்கள் பையனுக்கும் பிஜேபியில் இருக்க முக்கிய இங்கே பொறுப்பாளருக்கும் அவங்களுக்குமே வணிக ரீதியான தொடர்புகள்லாம் இருக்குல்ல, மறுக்க முடியுமா? இது வந்து சரியாக தவறாங்கிறது வேறு, ஏன்னா அரசியலை தாண்டி வணிக ரீதியாக தொடர்புகள் இருக்கலாம், தவறுலாம் இல்லை. இருந்த போதிலும் எல்லாருக்கும் எல்லா விதம் அண்டர்ஸ்டாண்ட் என்ன இப்போ சொல்கிறாங்க, ஓபிஎஸ்க்கு திமுக உதவுது, திடீர்னு பார்த்தா அதிமுக இந்த பக்கத்தில் புகழதியிலேருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை திமுக வந்து எடப்பாடிக்கு அவருக்கு தான் உதவுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருக்கு திமுக உதவுது, இவங்க ரெண்டு பேருக்கு உதவுதா? மக்களே அதாவது நடுநிலையாக இருந்தாலும் ஏன் நடுநிலையாக இருக்கீங்கன்னு திமுக கேட்டாங்க அந்த பிரச்சனையில், அந்த அலுவலக விஷயத்தில். அப்புறம் இவங்களுக்கு வந்து பொதுக்குழு நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதி இல்லைன்னா பாருங்கள் எப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது திமுகவுக்கு வந்து இங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. இருந்தபோதும் மறுபடியும் சொல்கிறோம், 1000 விஷயங்கள் இருந்தாலும் திமுக மேலே 1000 குறை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி அதை பற்றிலாம் பேசாமல் இவங்க பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறனால முன்னேறி கொண்டிருக்கிறது திமுக தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி கூட எல்லா விஷயங்களையும் மறக்கடிக்கப்பட்டு இந்த ரெய்டு தான் பேசிகிட்ருக்கோம். ஏன்னா ஒருவேளை இந்த ரெய்டு வந்து முதல் தடவை நடந்து ஒன்றுமே கைப்பற்றலை அப்படின்னா இந்த ரைட் பேசப்பட்டு இருக்காது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கல. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுது இவ்வளோ கைப்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படிங்கும்போது எதை நம்புவாங்க மக்கள்? இன்னொன்று, சரியோ தவறோ வேலுமணி அவர்களோ விஜயபாஸ்கர் அவர்களோ யாரோ இவங்கெல்லாம் சம்பாதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் சட்டம் கண்டிப்பாக தன் கடமையை செய்யும், ஆனாலும் சீக்கிரம் செய்யணும்னு தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா 18 வருஷம் 20 வருஷம் அவர்களோட இன்றைக்கி வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய அமைச்சர்களுக்கு கூட இன்றைக்கி வந்து தகவல் உரிமை அறியும் உரிமை சட்டம் நிறைய வந்தபோதும் கூட இன்னும் சீக்கிரம் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இருந்தபோது மக்களோட எண்ணம், மக்களாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மக்களுடைய எண்ணம் என்ன, என்னங்க 500 கோடி ஊழல், 1000 கோடி ஊழல், இன்னும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே, சாலை வசதி இல்லை, அது வசதி இல்லை, இது வசதி இல்லைன்னு நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே இப்படி ஒரு தவறுகள் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரி செய்ய வேண்டியது நம்ம அனைவரின் கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.